ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபோட்டோ ஃபோர். நான் உங்கள் அருண். இன்றைக்கி நான் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லி போகிறேன். ஸோ இப்போ நான் மேடவாக்கத்தில் இருந்து ஃபஸ்ட்டு தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறேன். இந்த பிரிட்ஜ் மேடவாக்கம்ல இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு மட்டும்தான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வேலைச்சேரியிலேருந்து தாம்பரம் ஒரு சைடு. ஆப்போசிட் சைடு வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆக்சுவலாக ஆல்ரெடி இப்போவே டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி ஆஃபீஸ் எல்லாமே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் அதுக்கப்புறம் தெரியும். ஆனால் கீழெல்லாம் ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ எனிவே ஃபஸ்ட் இருந்த மாதிரி டிராஃபிக் இருக்காது. அண்ட் நான் இப்போது நடந்து மேடவாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டுருக்கேன். பஸ் வந்துருச்சுன்னா ஏறி ஓகே இப்போ பஸ் வந்துருச்சு. ஸோ ஏறி நம்ம தாம்பரம் ஸ்டேஷன் போகலாம். ஹை யூஸ். ஸோ இப்போ நான் லோக்கல் ட்ரெயினில் தாம்பரம்லேருந்து பார்க் ஸ்டேஷன் வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம். ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஓகே, இந்த ப்ளூ கலர் இன்ஜின் தான் நம்ம போகிற ட்ரெயின். ஷார்ப்பாக 9:20 வந்துருச்சு. 10:00 வந்து டிபார்ச்சர். இது கோவிட் ஸ்பெஷல் ட்ரெயின் சொல்லி விட்டுருக்காங்க. பட் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான் போட்டிருக்கு. அண்ட் டைமிங்கும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டைமிங் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ டைம் வந்து ஷார்ப்பாக 10:00 ஆகுது. ட்ரெயின் வந்து கரெக்ட் டைமுக்கு எடுத்துட்டாங்க.
இப்போ நான் நாக்பூர் ஸ்டேஷனில் இருக்கேன். இங்கே வந்து ஆரஞ்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம இப்போ டோட்டலாக இந்த ட்ரெயின் வந்து 12 ஸ்டேஷன்ஸில் நிற்கும். நாக்பூர் வந்து 5th ஸ்டேஷன். இங்கேருந்து இன்னும் 7 ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம க்ராஸ் பண்ணி போகணும். அதில் வந்து ஒரு 5 ஸ்டேஷன்ஸ் வந்து நைட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணிவிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் 2 ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ போபால் வந்து 9:00 ரீச் ஆகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நைட்டில் தான் ட்ரெயின் ட்ராவல் ஆகும். காலையில் ஒரு 7:40 வந்து நம்ம டெல்லி ரீச் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டெல்லி வந்து ரீச் ஆயிடுச்சு. இவர் நேம் வந்து கர்மீர் சிங். எங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஓகே, இவர் நேம் வந்து சூர்யா அண்ட் இவர் வந்து சிவா. சென்னையிலேருந்து என் கூட தான் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஸோ எனக்கு 33 hours போனதே தெரில. இவங்க கூட வந்தது நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா சேட் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் ஓகே, பாய், தேங்க்யூ. வந்து கரெக்டாக 7:40 வந்து இறக்கி விட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக கோவிட் ஸ்பெஷல் ட்ரெயின். என் கூட வந்து சேலத்துலேருந்து ஒருத்தரும் ஈரோட்டிலேருந்து ஒருத்தரும் வந்தார். அவர் அவங்க ரெண்டு பேருமே அங்கே சென்ட்ரலில் ஏறினாங்க. இவங்க தான் ரொம்ப கம்பெனி கொடுத்தாங்க எனக்கு. அண்ட் எங்கள் சாப்பாடு வாங்குறதா இருக்கட்டும், எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் போகிறப்போ லக்கேஜ் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு சிங் இருந்தார். அவருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நல்லா நாங்கள் பேசியிருக்கோம் கூட செஞ்சு சிரிச்சுட்டு பார்த்துட்டே வந்தார். ஸோ ஓகே, ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா போச்சு. சூப்பராக இருந்தது. நைன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு சுத்தமாகவே போர் அடிக்கலை. 33 hours போனதே தெரியல ஆக்சுவலாக. ஓகே, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் அருண் சைனிங் ஆஃப்.